இப்பாடம் பிடித்திருந்தால் கீழுள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஆல் கொடுக்கவும் அத்துடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நாங்கள் இன்றைக்கு தரம் ஒன்று மாணவர்களுக்குரிய நா பயிற்சிக்கான ஒரு செயற்பாடு பார்ப்போம் அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் சொல்லிக் கொடுத்துட்டோம் அதாவது அ ஆ இஇ உ ஏ ஐ ஓ ஓ அவுன்னு சொல்லி உயிர் எழுத்துக்களையும் வந்து சொல்லிக் கொடுத்துட்டோம் இந்த உயிரெழுத்துக்கள் இந்த அடிப்படையான எழுத்தொழிகள் என்ன செய்யணும் திருப்பி திருப்பி வாயத்தொடர்ந்து சொல்றேன் என்ன செய்யும் புள்ளர்களுக்கு வந்து இந்த எழுத்தொழிகள் வந்து இலகுவாக சொல்ல எழுமாக இருக்கும் அதுக்காக வேண்டி இங்கே லேசான நா வந்து நா நாக்க வந்து பல்வேறு வளைக்கிற நேரம் என்ன செய்யும் இந்த எழுத்துக்களை வந்து புள்ளவர்களுக்கு உச்சரிக்கணும் அதுக்கான ஒரு செயற்பாடு தான் இந்த ஆத்தி சூடி இந்த ஆத்தி சூடியம் என்ன செய்யணும் புள்ளகள் வந்து திருப்பி திருப்பி அந்த பண் சொல்கிற நேரம் என்ன செய்யும் அவங்ககிட்ட நான் வந்து சொற்களை சொல்கிறதுக்கு இந்த இசைவாக்கம் அடையும் அதாவது எழுத்துக்களை உச்சரித்து சொற்களை சொல்கிறதுக்கு என்ன செய்யும் இசைவாக்கம் அடையும் அதுக்கு ஏற்றுமாதிரி நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஆத்தி சூட்டி பன்னெண்டையும் வந்து புள்ளவளுக்கு சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் உங்களுக்கு அ அந்த சரியான உச்சரிப்பில் சொல்லித்தரேன் நீங்கள் அதை என்ன செய்யுங்க புள்ளவளுக்கு சொல்கிறதுக்கு சொல்லி கொடுங்க அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் இயல்வது கரவேல் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகழேல் ஏற்றுவது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் ஓவியம் பேசேல் இப்படி சொல்லி இந்த இப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு இந்த உயிர் எழுத்துக்களும் உயிர் ஒலியாலும் வார மாதிரி என்ன செய்யுங்க திருப்பி திருப்பி சொல்ல சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுக்கு மனனமாக அளவுக்கு என்ன செய்யுங்க இந்த ஆத்தி சூரிய சொல்லி கொடுத்துட்டோம் அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க ஒவ்வொரு எழுத்து கூட்டி பிள்ளைகளுக்கு வாசிக்க சொல்லி கொடுங்க ஏற்கனவே உங்களுக்கு எப்படி எழுத்து கூட்டுறேன்னு சொல்லி தந்துட்டேன் அந்த மாதிரி எழுத்து கூட்டி பிள்ளைய வாசிக்க வழிப்படுத்துங்க இதை பன்னிரெண்டு ஆத்திசூடியும் பிள்ளைகளுக்கு கட்டாயம் மனநம் செய்ய வைங்க திருப்பி திருப்பி சொல்ற நேரம் அந்த புள்ளல் நாவ் வந்து இந்த எழுத்தொலிகளை சொல்றதுக்கு லேசா லேசாக பழகிக்கணும் அதை செஞ்ச பிறகு புள்ளவர்களுக்கு இந்த செயற்பாடை வழங்குங்க அதாவது இந்த ஆத்திசூடியில இடைவெளி நிரப்பத்துக்கு சொல்லிக்குது அதை வந்து இப்போ பிள்ளை பாடமாக்கி பாடமாக்கிப்பாங்க தானே அதை வச்சு அவங்களுக்கு எழுத சொல்லுங்க இயலுமர வரைக்கும் அவங்க பார்க்காம எழுதினா தான் நல்ல ஆனாலும் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அறம் செய்யான்னு சொல்லி சொல்லிக்குது அடுத்தது என்ன வரும்னு சொல்லி பிள்ளைக்கிட்ட கேளுங்கள் பிள்ளை இருந்தேன்னு சொன்னால் சொல்லும் சொன்னப்புறம் அவங்களுக்கு என்ன வைங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகலேல் ஏச்ச்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒ ஒளி ஒவ்வியம் ஓவியம் பேசில் அப்போ இந்த ஷேட்பாடு நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு கொடுங்க அடுத்த நாளைக்கு மீதி ஆறையும் கொடுத்தேன்னு சொன்னால் போதும் புல்லா செய்ய வேணாம் பிள்ளை வந்து ஸ்ட்ரெஸ் படுத்தாமல் நார்மலாகவே அவங்கள படிக்கிறதுக்கு வழிப்படுத்துங்க இங்கேனே பாருங்கள் ஒரு ஷேட்பாடு ஒன்று கிதி ஆ அதில் இருந்து எழுத்துக்கள் தந்து அதுக்கு ரெண்டு ரெண்டு சொற்கள் தந்திக்குது நீங்கள் இதை என்ன செய்யணும் புள்ளகளை காட்டி வாசிக்க வைக்கணும் திருப்பி 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 என்ன செய்யுங்க சொற்களை வாசிக்க வைங்க வாசிக்கிறேன் புள்ளோட நாப் நாப்பாய்ச்சி லேசாக நாவும் வந்து அதுக்கு வந்து லேசாக இசைவாக்க முடியும் என்ன செய்யும் புள்ள மிகவும் சரளமாக வாசிக்கிறதுக்கு பழகும் கிரேட் ஒன்னில் அப்போ என்ன செய்யும் புள்ள சரளமாக வாசிக்கும் மற்ற அதுக்கு பிறகு வர கிளாஸெல்லாம் பிள்ளைக்கு கொடுக்குற வேக்கள் புள்ள லேசாக செய்யலுமா இருக்கும் சரளமாக வாசிக்க தெரிஞ்சுன்னு சொன்னால் என்ன செய்யும் புள்ள வந்து அடுத்த அடுத்த பாடங்களில் லேசாக படி படிக்கக்கூடிய படிக்கக்கூடியதாக இருக்கும் சரியாக பாருங்கள் இனி பன்னெரெண்டு உயிரிழத்துக்களை தந்து அதுக்கு ரெண்டு ரெண்டு சொற்கள் தந்திக்குது அணில் அர் அரசி எழுத்து கூட்டு தறிய இந்த எழுத்து கூட்டாமல் வாசிக்கிறவங்களுக்கு அணில் அரசின்னு வாசிக்க சொல்லிக் கொடுங்க எழுத்து கொடு கூட்டி வாசிக்கிறவங்களுக்கு அ நீல் அணில் அ ரசி அரசி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறதுக்கு வழிப்படுத்துங்க சரியா அ அணில் அரசி ஆ ஆடு ஆமை இ இலை இனிப்பு ஈ ஈட்டி ஈரம் உ உரள் உருண்டை ஊஞ்சல் ஊமை எ எட்டு எருமை ஏ ஏனி ஐ ஐந்து ஐப்பசி ஓ ஒன்பது ஒட்டுஹம் ஓ ஓனாய் ஓவியம் ஔவை ஔடதம் நான் உங்களுக்கு எடுத்த கூட்டி இல் அணில் அ ர சி ரசி ஆ ஆ டு ஆடு ஆ மேய் ஆமை இ ஈலே இலை இ நி இப்பு இனிப்பு ஈ ஈ த் தி ஈ தி ஈ ர உம் ஈரம் உ உ ர உரல் உ 2 ஒன்றே ஒருnde

ஒன்பது ஒன்பது ஓ ஒட்டஹ உம் ஒட்டஹம் ஓ ஓ ஓ நாய் ஓ நாய் ஓ வி ய உம் ஓவியம் ఔ ఔவை ஓவை ఔ த த ம் ఔ டதம் சரியா இப்படி எழுத்து கூட்டியும் வாசிக்க சொல்லி கொடுத்துட்டு ச நல்லா வாசிக்க கஷ்டமான பொருளுக்கு நீங்கள் என்ன எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படி கூட்டி வாசித்த பிறகு என்ன செய்யுங்க இந்த சொற்களை திருப்பி திருப்பி வாசிக்க வைங்க வாசிக்க வச்சுட்டு ஆலேருந்து ஒவ்வொருக்கும் நீங்கள் எழுத்துக்கள் எழுதி கொடுத்துட்டு அந்த ஆலேந்து எழுத்துக்கள் எழுதி கொடுத்து அந்தல இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அந்த சொற்கள் இந்த சொற்களை ஏதாவது ஆக்கு ஒரு சொல் ஆக்கு ஒரு சொல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சொற்களை எழுத சொல்லுங்கள் எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைட் பாட் செய்யலோ இதில் உங்களுக்கு ஐந்து சொற்கள் தருவது செஞ்சு சொல்வதெழுதல் வழங்கலாம் அப்படி தொடர்ந்து செஞ்சு வாங்க இது பாருங்க இன்னைக்கு கஹர வரிசைப்படி சொற்கள் கஹர வரிசைன்னு சொன்ன க கி கு கை கொக்கோ கவு அப்படி ஒவ்வொரு சொற்களுக்கும் சொல் வரிசைக்கு எழுத்து வரிசைக்குது இப்போ தாண்ட தன த தி தி து து தெ தே அப்படின்னு சொல்லி எழுத்து வரிசைக்குது அந்த எழுத்து வரிசைக்கு அந்த அட்டை வணக்கிது அதை வந்து எடுத்து பாருங்கள் பார்த்து அவங்களுக்கு விளங்கும் அதை வச்சு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு எழுத்துக்கள் என்னங்கன்றதுக்கு வழிபடுத்தேலும் இப்போ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தந்திக்கிறேன் ககர வரிசைப்படி எழுத்துக்களை தந்து அந்த எழுத்துக்களுக்கு பொருத்தமான சொற்கள் தந்திக்கிறேன் க கப்பல் க காளை கி கிழக்கு கீ கீரை குரங்கு கூ கூரை கே கெட்டவன் கே கேள்வி கை கைதி கொ கொக்கு கோ கோலம் கௌ கௌத்தம் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொற்கள் தந்திக்கிறேன் நீங்கள் இதை காட்டி பிள்ளைக்கு என்ன செயல் வெளுத்துக்களை சொல்ல சொல்லி அந்த சொற்கள் சொ அந்த எழுத்துக்களுக்கேற்ற சொற்களை மனசெயலும் வாசிக்க வைங்க வாசிக்க வச்சுட்டு இதை நல்லா வாசிக்க வச்சுட்டு என்ன செய்யுங்க திருப்பி நீங்கள் இந்த எழுத்துக்கள் படி உள்ள எழுத்துக்களை எழுதி கொடுத்து அதுக்கு பிள்ளைக்கு சொற்கள் எழுத வைங்க க சொல்லி எழுதுறதுக்கு வழிபடுத்துங்க க கா கி கி கு கே கே கை கொ அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கறதோட இந்த எழுத்தை மட்டும் இல்லாம ஏனைய எழுத்துக்கள் இதுதானைக்குதனை அந்த எழுத்துக்களுக்கு முறைய எழுத்து வரிசை செலுத்தி கொடுங்க இப்போ ம எடுத்துக்கொண்டால் ம மா மி மீ மு மை மொ மௌ அப்படின்னு சொல்லி எடுத்த எழுதி கொடுத்து எழுத்த காண்டத்துக்கு வழிப்படுத்துறதோடு அந்த எழுத்துக்களை நன்கா நன்றாக உச்சரிக்கிறதுக்கும் புலக்கி சொல்லி கொடுங்க சரியா இந்த செயற்பாடை பிள்ளைக்கு நல்லா செஞ்சு வாங்க செஞ்சு வந்தேன்றால் நல்லா புழை வாசிக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க புலகளுக்கு இப்போக்கி இதை கொடுத்து இதை இந்த செயற்பாடை வந்து ஒரே நாளில் செய்யுங்க இந்த பன்னிரெண்டு இந்த எழு இந்த எழுத்துக்கள் வந்து பிள்ளைக்கு நல்லா தெரியும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த செயற்பாடு ஒரே நாளில் செஞ்சால் தான் என்ன செய்யும் பிள்ளைக்கு வந்து நல்லா மனசில் பதியும் இப்படி செஞ்சுட்டு அடுத்த நாளைக்கு நீங்கள் இன்னொரு சொல்ல கொடுக்கலாம் த ப அல்லது ம ஒரு ஒவ்வொரு எழுத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செயற்பாடாக செஞ்சேன்னு சொன்னால் இந்த தமிழ் எழுத்துக்குரிய சா எல்லா எழுத்துக்கும் எல்லா எழுத்துக்களையும் பிள்ளை வந்து தெரிஞ்சுக்கொள்ளும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு செயற்பாடுக்குது நகர வரிசைப்படி சொற்கள் உருவாக்குவோம் இன்றைக்கி என்ன செஞ்சுக்குது எழுத்துக்களை மட்டும் தந்திக்குது இந்த எழுத்துக்களுக்கு என்ன சேர்த்தான் ஒவ்வொரு சொல் உருவாக்கட்டும் நகர வரிசைன்னு சொன்னால் ந நா நெ நே நெய் நொ நோ நௌ அப்படின்ட்டு நகர வரிசைப்படி சொல் எழுத்துக்களிக்க அந்த எழுத்துக்கள் என்ன சேட்டாம் சொல் சொற்கள் உருவாக்கட்டாம் நக்கு நன்றி நா நாக்கு நீ நிலா நீ நீல நூ நூக்கு அப்படி எதாவது ஏதாவது சொற்கள் உருவாக்குங்க நூ நூலகம் அப்படின்னு சொல்லி இந்த பன்னெண்டு எழு இந்த எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொற்கள் உருவாக்கி பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கு வழிப்படுத்துங்க இச்சனில் தரம் ஒன்று முதல் ஐந்து வரையான மாணவர்களுக்கு பாடங்கள் நடைபெறும் அத்துடன் தரம் ஐந்து மாணவர்களுக்கான பாஸ் பேப்பர்ஸ் மொடல் பேப்பர்ஸ் என்பன தொடர்பான விளக்கங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் மேலும் இச்சேனலில் நடைபெறும் பாடங்கள் பிரயோசனமாக இருப்பின் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தவும்